தந்தை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். புதுவாழ்வு சியோன் சபையின் போதகர் திருமிகு ஜோஸ்வா தட்சிணாமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய ஊழிய பாதை, அவர் ஆண்டவரை கண்டுகொண்ட விதம், இப்படி பல செய்திகளை அவர் மூலமே கேட்டறிவோம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா. ஜோஸ்வா தட்சிணாமூர்த்தி என்று சொல்லும்போதே, நான் வந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய தாய் தகப்பன்லாம் வந்து ரசிக்கப்படல, எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரசிக்கப்படல. அவர்கள் எல்லாரும் இந்து மார்க்கத்தை தழுவி கொண்டிருந்தாங்க. அவர்கள் இந்து மார்க்கத்தில் அவங்க வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல நானும் இருந்தேன். நானும் வந்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழிபடுற மாதிரியே வழிபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய அத்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய முடிஞ்சது. அப்பாவோடய தங்கையா? அப்பாவுடைய தங்கை. அவங்க வந்து ஒரு விதமான வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தலைவலி, அதாவது மயக்கடிச்சு கீழே விழுந்துருவாங்க. ஃபிக்ஸ் மாதிரி வரும் அவங்களுக்கு. அந்த ஃபிக்ஸ் வரும்போது விழுந்துருவாங்க. அப்படி ஒரு வியாதியில் இருந்தாங்க. அப்போது ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி, நீங்கள் இயேசு இடத்துல வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ் வியாதி குணமாயிடும் அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்டு எங்கள் அத்தை வந்து போனாங்க. அந்த சாட்சியின் மூலமாக எங்கள் அத்தைக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். அவங்க சுகத்தை பெற்ற பிறகு இயேசுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அவங்களும் நல்ல ஒரு இந்து பக்தியாக தான் இருந்தாங்க, வைராக்கியமாக இருந்தாங்க. ஆனால் எங்குமே சுகம் கொடுக்கல, எந்த டாக்டரும் சுகம் கொடுக்கல. அவங்க மதத்தில் இருந்தபொழுது எத்தனையோ கடவுளை வழிபட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த சுகமும் கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு, ஒரு ஜபம் பண்ண பிறகு அவங்களுக்கு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த சுகத்தின் வாயிலாக அவங்க வந்து ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் ஒன்று ஆரம்பித்தாங்க. சிறுவர் ஊழியங்கள் ஆரம்பித்தாங்க எங்கள் வீட்டில். அந்த சிறுவர் ஊழியத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன். அப்போ உங்களோட வயது என்ன இருக்கும்? அப்போ வயது ஒரு 10 வயசு அப்படிதான் இருக்கும். ஒரு 10 வயசில் இளமையிலே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டவர். ஆமாம், 10 வயசில் நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன். 12 வயசில் எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் கொடுத்தார். எங்கள் வீட்டு வாசலில் சண்டே கிளாஸ் நடக்கும்போது தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு காட்சியை நான் பார்க்க முடிஞ்சது. அப்போது அந்த அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் கடைசி நாட்களில் தேவ தூதர் இறங்குகிறதும் காண்பீர்கள் என்று புதிய ஏற்பாடில் இயேசு சொல்கிறார். அப்போது அந்த வார்த்தை நிறைவேறதை நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தது போல் எனக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு அப்படியே அவங்க வந்து எங்களை சத்தியத்தை நடத்துனாங்க. நாங்கள் எம்பிஏ சர்ச்சு போயிருந்தோம். எம்பிஏ சர்ச்சு மூலமாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எம்பிஏ சர்ச்சு அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு அசோக் நகரில். அதுக்கு பிறகு நாங்கள் கிருபாசனம் சபைக்கு போக ஆரம்பித்தோம். கிருபாசனம் சபைக்கு போகிறப்போ வாலிப வயதாகிடுச்சு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்மாற்றம், வாலிப வயது வந்தாலும் எல்லாருக்கும் சர்க்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் அப்போ தான் நான் 10th முடித்த நேரம். அந்த நேரத்தில் வந்து வாலிப நண்பர்களோடு சேர்ந்து ஸ்கூல்லேயும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போது ஃபெயில் ஆனோடனே நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பேக் ஆகிட்டேன். அப்படியே நீங்கள் இருந்த இடமும் அதற்கு ஒரு இருந்த இடம் மோசமான இடம், காமராஜர் காலனி அடிதடி எல்லாமே. எங்கள் ஏரியாவில் வந்து தினமும் ரோட்டில் வந்து வீட்டு வாசல் தான் நாங்கள் அப்போல்லாம் படுத்துன்னு போவோம். அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது எங்கள் வீட்டில். எல்லாருமே காமராஜர் காலனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீட்டு வாசலில் தான் படுப்பாங்க. பாயை போட்டு வீட்டு வாசல் தான் படுப்பாங்க. அப்போல்லாம் வந்து கரண்ட் வசதி கிடையாது. நான் சொல்கிறது வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கரண்ட் வசதியெல்லாம் கிடையாது, எல்லாம் ரோட்டில் தான் படுப்பாங்க. அந்த நாளில் அவனுக்கு அந்த நாட்களில் வந்து என்னுடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து பயங்கரமான ஒரு கட்டில் இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து அப்பா வந்து சரி கிடையாது, பயங்கரமான குடிகார், சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க மாட்டார். கொஞ்சமாக இல்லை, மொத்தமாக குடிப்பார். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான் பேர், ஆனால் சம்பளத்தை கொடுக்க மாட்டார். எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் 55 ரூபான்னா கூட கொடுக்க மாட்டார். அந்த 55 ரூபாய்க்காக நான் வந்து வேலை பார்த்தேன். இதே தெருவில் 4 வீடு தள்ளி ஒரு
ஒரு வீடுக்கு, அப்போ டாக்டர் பத்மநாபனுடைய அவங்க அக்கா வீடு. சரி சரி. அந்த வீட்டில் வந்து நான் தண்ணி அடித்து கொடுப்போம். பம்பில் தண்ணி அடிச்சுட்டு அந்த ட்ரம்மில் ரொப்பினாக்கா 4 ரூபா கொடுப்பாங்க. ஒரு ட்ரம்முக்கு 4 ரூபா, அப்படி 2 ட்ரம் ரொப்பினா 8 ரூபா கொடுப்போம். அப்படி நாங்கள் சம்பாதிச்சு பள்ளிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, என் தேவைக்கு நான் அதை பயன்படுத்தினேன். டாக்டர் பத்மநாபன்கிட்ட வேலைக்கு போனேன், அவர் சம்பளம் மாதம் 40 ரூபா கொடுப்பாரு. அது வந்து மாலை நேரத்துலையா? காலையிலையும் இருக்கும், மாலையிலும் இருக்கும். காலையில் போய் நான் படிப்பு விட்டீங்க? இப்போ படிப்பு இருக்கு, படிச்சுருந்தான் படிச்சுக்கிட்டு தான் போவேன். காலையில் கிளீன் பண்ணிட்டு வந்துடுவோம், ஈவினிங் வந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் நாங்கள் கிளினிக்கை பார்த்துப்போம். அவங்களுக்கு உங்களோட சேர்ந்து வேறு யார் இருந்தாங்க? ரெண்டு மூணு பேர் எங்கூட ஒர்க் பண்ணிதாங்க. அப்போ எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்தோம். சரி. அதில் நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை பார்த்துருந்தோம். அப்படி வேலை பார்த்துக்குன்னு படிச்சுருந்தோம். அந்த படிக்கும் போது எங்கள் அப்பா என்னன்னாக்கா பயங்கரமான ஒரு குடிப்பழத்தில் இருந்தார். டெய்லி வந்து சண்டை போடுவார், அடிப்பார், மோசமாக இருக்கும். அதாவது இரவு நேரத்தை சாப்பிட முடியாது. எத்தனையோ நாட்கள் நாங்கள் பட்டினி வந்திருக்கிறோம். எனக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 சகோதரி, ஒரு தம்பி. வீட்டில் அப்படி சண்டை போடுவார் எங்கள் அப்பா. பசியும் பட்டினியும் தான் வாழ்ந்த நாங்கள். சாப்பாடு வெந்திருக்கோம், எட்டி உதைப்பார் குடிச்சிட்டு. சோறெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் குழம்பா எட்டி உதைப்போம். குழம்பெல்லாம் சவுரில் நாய் சாப்பிட நாங்கள் சாப்பிட முடியாது. எத்தனை ராத்திரி அப்படி நாங்கள் வாழ்ந்துருக்கோம். மாடு மேய்ச்சாலும் கவர்மெண்ட் மாடு மேயின்னு சொல்லுவாங்க. அப்படி அரசு வேலை பார்த்தும் கூட அப்படி ஒரு அவலை நிலை இருந்திருக்கிறது. ஆமாம், கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் பேர். ஆனால் எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருந்தார், ஒரு குடிகாரனாக தான் வாழ்ந்தார். ரொம்ப கவலைக்கிடமாக எங்களுடைய குடும்பம் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே இப்படியே இருக்கிறாங்களே, இதனால் நான் போய் இடையில பின்மாற்றம் ஆனீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த டைம்லையா பின்மாற்றம் இருந்தாலும் கூட நான் இயேசு விடல. அதாவது இயேசு தான் கடவுள் அப்படின்ற சின்ன வயசுலேயே எனக்கு ஆணித்தனமாக பதிஞ்சிச்சு. இந்த சிறு வயதில் வந்து விதைக்கிறது ரொம்ப சொல்லுவாங்க இல்லைங்க, பசுமரத்தாணியில் ஆணி அடிக்கிற மாதிரி, பசுமரத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி இயேசு எனக்கு வந்து பதிஞ்சிச்சு. அதனால் என்னால் மறக்க முடியல இயேசுவை. வழிபடுதெல்லாம் இயேசு தான் அப்படின்ற மாதிரி நான் மாறிட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த பாவம் செயல்கள் உள்ள என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நண்பர்களோடு சேர்ந்தேன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு எது பிடிக்காதோ அதை பிடிக்காது. அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிக்கிறதே எனக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் அப்பா குடிப்பார், எங்கள் தாத்தா பாட்டி, பாட்டியும் குடிக்கும். அப்படி எங்கள் குடும்பமே ஒரு குடிகார குடும்பம்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா அப்படி வாழ்ந்தாங்க. இன்னொரு விஷயம் எனக்கா, மாமா மச்சான் எல்லாம் குடிப்பான். அந்த ஊரே அப்படி இருக்கும்போது அவங்களும் அப்படி, அந்த ஏரியாவும் அப்படி தான், அந்த ஏரியாவும் அப்படி தான். அது மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவுடைய சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மதுராந்தகம், அவங்க வீட்டில் காசியை விற்பாங்க உற்பத்தியாளர்கள். இப்போ கள்ளக்குறிச்சியில் பாருங்க, கருணாபுரம் 38 பேரா? இப்போ 50 வயசு, 50 பேருக்கிட்ட இறந்துருக்குறாங்க. இது போல் எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு தெரியல. எங்கள் தாத்தா பாட்டி குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஒத்து கூட இப்போ இல்லை, ஆண் பிள்ளைகள் ஒத்துருமே இல்லை. ஏன்னா அந்த சாபம், அந்த கள்ளசாராயம் காசி விற்றதுனால அந்த சாபத்தில் இப்போது எல்லாம் மறைச்சு போயிட்டாங்க. ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாக்கா, ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த சாபம் வந்து எங்கள் குடும்பத்துலேயும் அப்படி இருந்தது. பாப்பா திருந்திட்டாங்களா அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வந்து எப்படின்னாக்கா, நாங்கள் அதான் முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் அத்தை பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஜோஸ்வான் பேர் வச்சுருக்காங்க. ஆமாம். அது எந்த வயசில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நான் ஞானசாலம் எடுக்கும்போது ஒரு 18 வயசு நினைக்கிறேன். நல்ல விவரங்கள்லாம் தெரிஞ்சப்போ? ஆமாம் ஆமாம், விவரம் தெரிஞ்சிருக்கு. நான் வந்து இந்த கோடம்பாக்கம் ஏஜி சபையில் தான் ஞானசாலம் எடுத்தேன். ஞான ஞானசானம் கொடுத்த போதகர் பாஸ்டர் சார்லஸ் அவரன், அவர் தான் எனக்கு ஜோசுவான் பேரிட்டார். சரி. பேரிட்டு ஞானசானம் கொடுத்தாரு. அவர் ஞானசானம் பெற்று நாங்கள் வந்து தொடர்ந்து கிராம ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். தனியாகவே நாங்கள் கிராம ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அந்த கிராம மூலமாவா தனியாவா? எனக்கு அப்போ சபை கிடையாதுல்ல, அங்கே ஆரம்பி அவங்க அவங்களும் போக மாட்டாங்க. நாங்களே வாலிபர்களாக சேர்ந்து ஆரம்பித்தோம். அது சில எதிர்ப்புகள்லாம் வந்தது சர்ச்சிலேருந்து, இதெல்லாம் நீங்கள் தனியாக பண்ணுறீங்க போகக்கூடாதுனாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்தது.
கிராமங்கள் தூரம் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தோம். இங்கே ஒரு ஐயா இருந்தார், பாஸ்டர் கண்ணையான்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தார். அவங்களும் எங்களை கூப்பிடுவாங்க, கிராம ஊழியத்துக்கு வாங்க புரிதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம். அப்படி கிராம ஊழியங்கள்லாம் செய்யும் பொழுது செய்து கொண்டிருந்தோம் அந்த சிறு வயதிலேயே. ஆனால் என்னுடைய வீட்டில் வந்து மாற்றம் வந்தது காரணம் என்னக்கா, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் அத்தை நல்லா ஜெபிப்பாங்க, அதனால் அவங்க வந்து சிலர்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்க 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 என்னுடைய குடும்பத்தில் சில மாற்றங்கள். நான் முதலாவது ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் வாலிப வயதில். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய அம்மாவுக்குள்ளே ஒரு அசுத்தாவி இருந்தது, பயங்கரமான ஒரு அசுத்தாவி. அது ஒரு மூணு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கும்போது அந்த இடத்துல அந்த அசுத்தாவி வெளியேறி போயிட்டு போனதை பார்த்தோம். அங்கே ஜெபிக்க வந்த ஊழியக்காரே அடிக்க போயிட்டாங்க எங்கள் அம்மா. அப்படிப்பட்ட ஒரு அசுத்தாவி இருந்தது, அதுலேருந்து ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அம்மா வந்து சந்திக்கப்பட்டாங்க. என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம்பி ஞானஸ்தானம் எடுத்தான். அதுக்கு பிறகு என்னுடைய தங்கச்சி எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எங்கள் அப்பாவும் ரசிக்கப்படலை, அப்பா ரசிக்கப்படலை. அப்போது அப்பா வந்து நல்லா இந்த பயங்கரமாக குடிக்க ஆரம்பித்த உடனே அவர் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. மூளை பாதிக்கப்பட்டு வழி தெரியாமல் ஒரு முறை ட்ரெயினில் போய் மறிச்சு போகலான்னு சொல்லி அவர் போயிட்டார். அப்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க பார்த்துட்டு, உங்கள் அப்பாவை நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன், அவர் என்னத்துக்கு அந்த பக்கம் போகிறாரு தெரியலண்ணா. அப்போ தான் நாங்கள் சொந்தக்காரெலாம் போய் பார்த்து அவரை கூப்பிட்டு வந்தால் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு. இது வந்து அவங்க பணியில் இருக்கும் போதே, வேலையில் இருக்கும்போதே நல்லா சைக்கிள் ஓட்டி தான் வந்திருக்காரு. ஆனால் அந்த நினைவு எப்படி தான் போச்சு தெரியல, அந்த குடி போதையினால அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. அது இடையில கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் மருந்துலாம் வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதனால் பாதிப்பு அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ இயேசுவை பற்றி நாங்கள் அப்பாவுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். அப்பாவுக்கு சொல்ல ஆரம்பித்தோன்னா அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த லட்சம் ஏற்றுக்கினார். ஏற்றுக்கினா அப்புறம் அப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தீவிரமாகிட்டார். நல்லா பைபிள் டெய்லி எப்போதும் பைபிளும் கையுமாக தான் இருந்தார். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய மாற்றம்னா அப்பா வந்து ரசிக்கப்பட்டது. ஏன்னா ஹோல் ஃபேமிலியில் யாரும் ஆம்பளைங்க ரசிக்கப்படல, எங்கள் அப்பா தான் முதல்ல ரசிக்கப்பட்டார். அது ஆளுடைய கிருபினால் எங்களுடைய அப்பா ரசிக்கப்பட்டு சாட்சியாக வாழ்ந்து கத்தருக்குள்ளே தான் மறிச்சார். அதுக்கப்புறம் அந்த மனநிலையெல்லாம் நல்லா ஆகிடுச்சு, நல்லா ஆகிட்டார், சூப்பர் ஆகிட்டார், நல்லா இருந்தார். ஐசியூக்கு போனால் கூட அங்கேயும் கூட ஆண்டு விடுதலை கொடுத்தார். ஒரு முறை கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டு விடுதலை கொடுத்தார். அப்படி அவர் விடுதலை நேராக பார்த்தார் எங்கள் அப்பா. சரி, இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல சாட்சியாக இருந்தார். எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்போ தான் வந்தது. எங்கள் அப்பா மனம் திரும்பின பிறகு தான் வந்தது. நாங்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தோம். பசியும் பட்டினியும் வேதனையும் துன்பமும் குடிப்பழக்கம் கெட்ட பழக்கம் கெட்ட சுபாவங்கள். ஏன்னா எங்கள் ஏரியாவே வந்து எல்லாருமே ரவுடிங்க பொறிக்கிங்க குடிகாரனுங்க கஞ்சா வைக்கிறவனுங்க இப்படிப்பட்ட ஏரியாவில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை வந்து திருப்புவதுன்றது கஷ்டமான காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் இல்லத்தில் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு சபை தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்தது, ஏன் வந்தது? எனக்கு சபை தொடங்கின எண்ணம் வந்து நான் இருந்த சபையில் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தேன். சத்தியத்தை கேட்டேன். சார்வன் ரோஜாவில் இருக்கும்போது நிறைய சத்தியங்களை கேட்போம். அப்போ சத்தியங்களை கேட்க நாங்கள் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தீங்களா. சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டே இருந்தோம். கத்த சொன்னார், நான் உன்னை முழு நேரத்துக்கு ஒன்று அழைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு ஏன் இல்லைன்னாக்கா எனக்கு படிப்புலாம் ரொம்ப குறைவு தான். நான் 10ஆம் கிளாஸு படித்தேன்தான் பேர். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை சரியாக படிக்க வைக்கல. வேலைக்கு போ, ஏதாவது வேலை செய், டிங்கரிங் வேலையை அனுப்பிச்சாங்க, பைண்டிங் வேலையை அனுப்பிச்சாங்க, இப்படி ஏதாவது கார்பெண்டர் வேலையை அனுப்புவாங்க. அந்த உங்களுடைய உழைப்பு தான் அந்த குடும்பத்தை கொஞ்சம் மேலே. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னுடைய வீடு கட்டப்பட்டது காரணமே நான் என்னால் தான். என் வீடு வந்து கூரை வீடாக இருந்தது, அதை அப்படியே கட்டி என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து ஆண்டவர் கிருபையில் நடத்த முடியும். தேவன் கிருபை செஞ்சார். எல்லாவற்றிலும் அவர் தான், ஆண்டவர் தான் கூட வந்து நடத்தினார். அப்படி இருக்கும்போது என்னுடைய
ஊழிய வாஞ்சி எனக்கு கத்தர் கொடுத்தார். இந்த நீ வந்து பாஸ்டர் ஆகணும்னு சொன்னார். பாஸ்டர் ஆகிறதுக்கு படிப்பு வேணும் இல்லைங்களா? நான் பைபிள் காலேஜும் அப்போ படிக்கல, எப்படி பாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா, நான் சாரவன் டோஜாவில் 9 வருஷம் உடல் ஊழியராக இருந்தேன். அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து வீட்டு கூட்டங்கள் நடத்துறது, ஜபங்கள் நடத்துறது, ஆராதனை நடத்துறது, இப்படி பழகிட்டேன். பழக 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 ஆவியானவர் என்னோட கூட பேச ஆரம்பித்தார், நீ மூணத்துக்கு வான்னு சொன்னார். ஒரு முறை பெங்களூரில் போயிட்டு நான் ஊழியம் செய்யும்போது என்னோட கத்தர் பேசினார். எஸ்ஐகியா பிரான்சிஸ் அவங்க புத்தகத்தை படித்தேன். இப்போது உனக்கு வலையா ஊழியமா பல போ, ஏன்னா அந்த பேதுரு வந்து வலையை போட்டு வரல, வலையை வச்சுட்டு வந்துட்டான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு திரும்ப வலையை எடுத்துன்னு போயிட்டான். நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் வரீங்களா, எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டான் மீன் பிடிக்கிறது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது. நானும் அப்படி தான் இருந்தேன். பெங்களூரில் வந்து இருந்த பாஸ்டர் வந்து என்னை கேட்டார், என்ன பாஸ்டர் அந்த புத்தகத்தை படித்தேன், அந்த புத்தகத்துலேயும் ஆண்டவர் என்னோடு பேசினார், வலையா ஊழியமா அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது அந்த ஏரியா பெங்களூர் பாஸ்டர் கேட்டார், என்ன பார்த்தா அடுத்து என்ன ஊழியம் பண்ண போகிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். இப்போ ஒரு ஒரே வார்த்தையே பல பேர் ரெண்டு பேரும் கேட்டாங்க. அப்போ எனக்கு இல்லை பாஸ்டர், நான் ஊழியம் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு பெங்களூரில் ஆணித்தனமாக சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகல. அப்போது எங்கள் சிஸ்டர் மேரேஜ் ஆகலை. நான் இப்போ ஆண்டோட சொன்னேன், எங்கள் அக்காவுக்கு நீங்கள் அந்த திருமண காரியத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா நான் மூணு ஊழியத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். பொருத்தனை பண்ணேன், கத்தர் அது போல் நடத்தி கொடுத்துட்டேன். திருமணம் நடந்து முடிச்சு 2 மாதத்தில் எல்லாத்தையும் கத்தர் அற்புதமாக நடத்தி கொடுத்தாரு. ஆனால் ஊழிய மூணு ஊழியத்துக்கு வரத்துக்கு எனக்கு யோசனையாக இருந்தது. நான் அப்போது வந்து ஒரு ஐசிஐசி கம்பெனியில் வந்து லோன் கொடுக்குற வேலைக்கு போனேன். அதாவது அந்த லோன் கொடுப்பாங்க இல்லைங்களா, பைக் லோனு, கார் லோனு, அதுக்கு வந்து அந்த ஹேண்ட்பில்ஸ் கொடுக்கணும். அப்போது எனக்கு அந்த ஹேண்ட்பில்ஸை கொடுத்து ஒருத்தர் பைக்கில் கொண்டு போயிட்டு இறக்கி விட்டாங்க. தேனாம் பண்ணுற சிக்னல் இறக்கி விட்டாங்க, டிராக்ஸ் கொடுக்குற மாதிரி. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த கைப்பிரதியை அந்த டிராக்ஸை வாங்கி அவங்களுக்கு லோன் கொடுக்குறவாங்க லோன் கொடுக்குறவாங்கன்னு சொல்லி கொடுத்துனுக்குறேன். அவ்வளோ டிராஃபிக்கில், அவ்வளோ சத்தமான அந்த ஏரியாவில், அந்த ரோட்டில் கத்தரை என்னோட பேச ஆரம்பித்தார். ஒரு பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து கேட்குது. என் காதில் கேட்ட உடனே என் கையெல்லாம் நடுங்கி உடம்பெல்லாம் நடுங்கி எனக்கு அப்படியே ஒரு மயக்கம் வந்து என் கையில் இருந்த அந்த ட்ராக் அந்த ஹேண்ட்பில்ஸ்லாம் கொண்டு போயிட்டு கீழே போட்டு நடைபாதை இருக்க பார்த்தீங்கன்னா அந்த நடைபாதையில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து, ஆண்டவரே இனிமேல் நான் அவங்களுக்காக தான் ஊழியம் செய்வேன், என்னை மன்னிச்சிருங்க ஆடுன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பில்ஸை கொண்டு போய் போட்டு அப்போ தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். மூணு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். மூணு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அப்பவும் என்னால் மூணு நேரம் ஊழியத்துக்கு வர முடியல, அவ்வளோ போராட்டங்கள். ஏன்னா மூணு நேரம் ஊழியன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வேலையில்லா வேலையை விட்டுட்டு வந்தோன்னாக்கா குடும்பத்தை பார்க்கணும், என்னுடைய குடும்பமும் கொஞ்சம் கஷ்டமான குடும்பம். அதனால் நான் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது நான் சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கின்னு, துணி வியாபாரம் பண்ணிக்கின்னு அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த மூணு நேரம் ஊழியம் நான் ஆரம்பித்தேன். 2003 நான் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு 2004 திருமணம். 2004 திருமணம் முடிஞ்சது. நான் இருந்த சார்லஸ்வரம் பாஸ்டர் ஏஜி சபையை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அங்கே வந்து 2004 மூணு நேரம் ஊழியத்து கூப்பிட்டாங்க, நீங்கள் மூணு நேரம் மூலமாக வந்துருங்கானே. எனக்கு நான் ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ அங்கே போகாதன்ட்டார். போவாதுன்னு சொன்னேன். நான் எங்கே போகிறது ஆண்டவர், அதற்கு கத்தர் அப்போஸ்தலர் 9:15 கொடுத்தார். அப்போஸ்தலருக்கு ஊழியக்காரர் எல்லாருக்கும் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த வசனம் அப்படி இருக்குது, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தேவ ஜனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்குன்னு சொன்னேன். சரி, இந்த வார்த்தை வந்தவன பிறகு நாங்கள் போகலை. சாரோனின் ரோஜாவுக்கு போகாமல் நான் ஆண்டோடைய ஊழியத்தை தனியாக செய்ய ஆரம்பித்தேன். தனியாக செய்து கொண்டிருக்கும் போது நான் தெருக்களில் போய் ஆமாம் தெரு போய் சுவிசேஷம் சொல்கிறது அப்படி இருந்தேன். அப்போ எங்கள் சித்தி ஒருத்தங்க வந்து என்னை ஊழியத்துக்கு வேறு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. சரி சரி, வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு மாட்டினேன். ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். தனியாக ஊழியம் பண்ணியிருந்தேன். நான் பாஸ்டர் சார்லஸ்வரம் பாஸ்டர் சபையில் இருந்தப்போ நல்லா தான் அந்த ஊழியம் பண்ணியிருந்தேன். அதற்கு பிற்பாடு வேறு இடத்துல போய் ஊழியம் பண்ணேன். அங்கே சபை ஊழியம் தரேன்னு சொன்னாங்க.
அது அதுக்காக போனேன். அங்கே போனால் அங்கே பயங்கரமான கஷ்டம் என்னன்னா அங்கே பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் வேலைலாம் செஞ்சேன், கட்டிட வேலைகளில் போயிட்டு வேலை செஞ்சு. ஏற்கனவே எனக்கு பழக்கமான வேலை தான் கட்டிட வேலை. அங்கே ஊழியத்துக்காக இந்த சபை கட்டுறதுக்காக நான் போய் 4 வருஷம் கஷ்டப்பட்டு சபையெல்லாம் கட்டி எல்லாம் இருந்த பிறகு அந்த இருந்த பாஸ்டர் எனக்கு ஒரு சபையை கொடுத்தாரு. அந்த சபையை கொடுத்துட்டு திரும்ப அந்த சபைக்குரிய இடத்தையும் விற்றுட்டார். அவர் விற்ற பிறகு அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல. அப்போ தனியாக அதுக்கப்புறம் தான் நான் தனிச்சையாக சபை வைக்க அவனுக்கு கிருபை செஞ்சார். அப்புறம் சாம் சுந்தர் ஐயா கூட போயிட்டு ஜெபித்து அந்த சபையை ஆரம்பித்தோம். புது வாழ் சியோன் சபை. அது வீட்டிலேவா இல்லை? வீட்டில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து வேறு சபையை சார்ந்தான் ஆரம்பித்தோம் சபைன்னு சொல்லி 2004. 2008 தனியாக வந்து சபை ஆரம்பிச்சிட்டேன். நான் தனியாக புது வாழ் சியோன் சபை என்று ஆரம்பித்து எங்கள் வீட்டு மாடியில் ஆரம்பித்தோம். அதுக்கு பிற்பாடு எங்கள் வீட்டில் இடம் பற்றலை. இடம் பற்றாதனால நம்ம ரங்கராஜபுரம் மெயின் ரோட்டில் இந்த ரங்கராஜபுரம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டுடியோ, இதே போல் ஒரு ஸ்டுடியோ, ஸ்டுடியோவில் வச்சு ஆரம்பித்தோம். நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்போ காமராஜர் காலனி 8வது தெருவில் எங்களுடைய திருச்சபை நடக்குது. அது வாடகை இடத்துல இருக்கா? வாடகை தான். நான் ஏன்னா 2004 நடத்துகிறோம் ஊழியம், ஆனால் வாடகையில் தான் இருக்கிறோம். சொந்தமான இடம் வாங்க முடியல. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாடகை கொடுத்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் என்னென்னா நிறைய எங்கள் திருச்சபை மூலமாக அநேகருக்கு சுவிசேஷ அறிவித்ததில் குடிகாரர்கள் மனம் திரும்பினாங்க. ஏன்னா எங்கள் ஏரியா வந்து அப்படிப்பட்ட ஏரியா. இப்போ மாறிடுச்சு அது நிறைய எல்லாம். எங்கள் ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஏன்னா அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து டெய்லி வார வாரம் தெருப்பிரசங்கம், சண்டே கிளாஸ் ஊழியம். ஒரு காலத்தில் அது ஒரு ஆதரவு நிலைக்கு இருந்தது. அதாவது நற்செய்தி அறிவிக்கும் போது உங்களையெல்லாம் வரவேற்பாங்க, இல்லை எதுவும் எதிர்ப்பு சொல்லாமல் இருப்பாங்க. ஆமாம். ஆனால் சில காலமாக எதிர்ப்புன்றது இருக்கு. இங்கே இருக்கா? இங்கேயும் சில இருக்காங்க. இங்கேயும் சில இடங்களில் எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் அவங்க சொல்லும்போது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் சமாளித்து வந்துடுது. சில இடங்களில் சில இடத்துல வாக்குவாதம் நடக்கும். அந்த வாக்குவாதங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் அங்கேயும் கூட நாங்கள் கட் பண்ணிட்டு வந்துடுறோம், வேறு இடத்துக்கு போயிடுறது. அப்படி தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஓடியும். ஏன்னா சண்டை போகிறது தேவசத்தம் இல்லை, அதில் வந்துடும். சில நேரங்களில் சில இடங்களில் போலீஸ் அப்படியெல்லாம் வரும்போது சார் சட்டங்களை சொல்லி, அந்த டிராக்ஸில் சொல்லப்பட்ட சட்டங்களை சொல்லி நாங்கள் வந்து கைப்பிரதி கொடுக்கவும், ஆலயத்தில் ஜபம் நடத்தவும், தெருவில் வீதியில் கடவுளை பற்றி சொல்லவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அந்த சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்வோம். வணக்கம். வணக்கம்யா.